அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பங்கு பார்க்கக்கூடியது வந்து பிராணாயமா பத்தி பார்க்க போறோம். உஜ்ஜயி பிராணாயமா, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உஜ்ஜயி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்வர்ட் மூவிங்ல பண்ற மாதிரி இருக்கும், அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப கால் வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் வந்து உட்காந்துக்கோங்க. சுகாசனா, அர்த்த பத்மாசனா, அ பத்மாசனம், இதுல வந்து நீங்க எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் வந்து பத்மாசனால வந்து உட்காந்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலை கழுத்து முதுகு தண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் வந்து இருக்கணும். இருக்கும் போது அப்படியே நல்லா இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துன்னு கையை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட தொண்டையிலிருந்து வந்து ஒரு சவுண்டை வந்து நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். இப்போ எப்படி நான் சில பேருக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு கொரட்டை விடுற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து சத்தத்தை வந்து நம்ம தொண்டையிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கடலில் வந்து அந்த ஒரு ஓசை வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து வரும். ஓஷியன் ப்ரீத்னு கூட நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லலாம். அது மாதிரி வந்து தொண்டையிலேருந்து சவுண்டை வந்து நம்ம இப்படி வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கைகள் வந்து சின்முத்திரையிலையும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை வந்து நல்லா மூடிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தொண்டையிலேருந்து ஒரு மாதிரி சவுண்டு கொண்டு வந்துட்டு, இப்போ பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து மூச்சு வந்து வெளியில் விட்டுருங்க. அந்த சவுண்டு வந்து ரொம்பவும் வந்து சவுண்டாக பண்ணாதீங்க. அப்புறம் வந்து தொண்டை வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், எரிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும் போது அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு வந்து அந்த சரியாயிடும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து மூச்சு நல்லா இழுத்துட்டு விட்டுக்கலாம். ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் கவனம் முழுக்க வந்து உங்கள் தொண்டையில் வரணும். இப்போ ஒவ்வொரு இது பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு முத்திரைகள் செய்யும் போது இல்லை வேறு ஏதாவது பிராணாயமா செய்யும் போது கவனம் வந்து வயிற்றில் இருக்கும், மார்பு பகுதியில் இருக்கும். அது மாதிரி வந்து இந்த பண்ணும்போது வந்து உஜ்ஜயி பிராணாயமா பண்ணும்போது கவனம் முழுக்க வந்து உங்களுக்கு தொண்டையில் இருக்கணும். கண்களை மூடிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மொல்லமாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விக்ரஸாக வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அழுந்த பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் அழுந்த பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும். அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு 3 முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும் போது உங்களுக்கு தெரியும், நீங்க மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா வெளியில வரும், அதுக்கப்புறமேட்டு மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ள போகணும். இந்த கான்செப்ட் எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே அப்படியேதான் இருக்கும். இப்போ அந்த கவனம் மட்டும் வந்து நீங்க தொண்டையில மட்டும்தான் வைக்கணும். வயிறு வந்து எப்படி வெளியில போகுது உள்ள போறதுனால நீங்க கவனிச்சிங்கன்னா அப்புறம் வந்து நம்ம இதை விட்டுற மாதிரி ஆயிடும். ரெண்டுத்தையும் கவனிக்க முடிஞ்சா கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொண்டை பகுதியை மட்டும் நல்லா கவனித்து பண்ணுங்கள். ஏன்னா இதில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த உஜ்ஜயி பிராணாயமா பண்ணுறதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் இப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால நம்மளோட தைராய்டு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. தைராய்டு, பேராதைராய்டு அது மாதிரி இருக்கு இல்லையா, ஹார்மோன்ஸ் வந்து இதில் சுரக்கும். T3, T4 அது மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இதில் வந்து இந்த இடத்த தொண்டை பகுதியில் வந்து சுரக்கும். ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அதேமாதிரி தொண்டை பகுதியில் இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து சம நிலைமையில இருக்கணும். இந்த ஹார்மோன்ஸ் ஒன்று அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதாவது தைராய்டு பிரச்சனை வரும். தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அடுத்தது வந்து அப்படியே வெயிட் போடுற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல இங்கே டபுள் சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லைனா உடம்புல ஃபுல்லாக வந்து வெயிட் போடுற மாதிரி இருக்கும். அதனால ஒன்று வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தது நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கணும். அதனால அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம தற்காத்து கொள்ளலாங்கிற மாதிரி தான் இதெல்லாம் வந்து அப்படி பண்ண போகிறோம். உஜ்ஜயி பிராணாயமா வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, 4:30 to 6 அந்த டைமில் வந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நுரையீரல் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும். உஜ்ஜயி பிராணாயமா மட்டும் இல்லை, எல்லா பிராணாயமையும் வந்து நீங்கள் மார்னிங்கில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எழுந்தவொடனே காலை கடன் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதியான இடத்துல, அதாவது காற்று ஓட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பண்ணுவோம். ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுறதே வந்து
யூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வெளி காற்று வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு விரிப்பில் வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி வந்து பிராணாயமாக வந்து எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராணாயமாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா உச்சை பிராணாயமாக த்ரோட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த த்ரோட்டுக்கு யாருக்காவது பிரச்சனைலாம் இருக்குன்னாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணலாம். இப்போ சில பேருக்கு வந்து வந்தீங்கன்னா வேறு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வேறு பிராணாயமாக பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நீங்கள் பண்ணாலே வந்து இதை கரெக்டாக இருக்கும். இது யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ரொம்ப வந்து தொண்டையில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து கோவம் அவங்களுக்கு ரொம்ப இதுதான் ஜாஸ்தியாக வருது, அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து செய்யலாம். இதை பிராணாயமாக முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.